Good morning students, welcome back to our Ratana School online class. In this class we are seeing 5th standard science lesson 2. Nammalude second lesson matter and materials. Matter three kinds of matter irukke. Solid matter, liquid matter, gas matter. So solid ku nu property irukke, liquid ku nu property irukke, gas ku nu properties irukke. Idu ellame nama last class liye paathutom. அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட் டாபிக் மாலிகுல்ஸ். அதுக்கு முன்னாடி பாருங்கள், வென் வி க்ரஷ் த பீஸ் ஆஃப் சாக் வி கெட் சாக் பவுடர், வென் வி கிரைண்ட் இட் ஃபர்தர் வி கெட் வெரி ஃபைன் பவுடர். ஒரு சாக் பீஸை எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணும், நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சாக் பீஸ் பவுடர் கிடைக்கும். அந்த சாக் பீஸ் பவுடரே மறுபடியும் நல்லா தேய்த்தேன் தேய்ச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், ரொம்ப ஃபைனாக ரொம்ப சாஃப்டான ஒரு பவுடர் கிடைக்கும். அந்த சாஃப்டான பவுடருக்குள்ளே இருக்கிறது தான் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், அவர் சயின்டிஸ்ட் ஹாவ் ஃபவுண்ட் தட் ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி டைனி பார்ட்டிகல்ஸ், தே ஆர் கால்டு ஏ மாலிகுல்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிகுல்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்டில் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் ஆர் கால்ட் ஆட்டம். இந்த மாலிகுல் மறுபடியும் எதால் ஆனதுன்னா ஆட்டம் அப்படின்ற ஒரு சின்ன பொருளால் ஆனது. திஸ் ஆட்டம் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர். ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த சைஸ். ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் கைண்ட்ஸ் ஃபார்ம் அண்ட் எலமெண்ட். அதாவது ஆட்டம் குட்டி குட்டியாக இருக்கிறது தான் வந்து மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ஆட்டம் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக இருக்கும், நிறைய வெரைட்டியாக இருக்கும். ஒரே ஆட்டமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் எலமெண்ட். வேறு வேறு ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா மாலிகுல்ஸ், மாலிகுல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் மேட்டர். இந்த மேட்டர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு மூணாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் தான் வரும். ஸோ ரொம்ப டைனி பார்ட்டிக்கல் அப்படின்னா எது அப்படின்னா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்லாம் நிறைய சேர்ந்து அதுக்கு பேர் மாலிகுல்ஸ், மாலிகுல்ஸ்லாம் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேட்டர் அப்படின்னு சொல்லுங்க. பாருங்கள், இது குட்டி குட்டியாக டாட் டாட்டாக இருக்க பாருங்கள், இதுதான் வந்து ஆட்டம் அப்படின்வோம். ஸோ இந்த ஆட்டம் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆச்சுன்னா அதுக்கு பேர் மாலிகுல்ஸ். தனித்தனியாக இருக்கிறது ஆட்டம்ஸ், இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகிறதுக்கு பேர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டம்ஸ் ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருந்தது, ஒரே கைண்ட் ஆஃப் எலமெண்ட் இருந்தது, ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அயன் இஸ் எலமெண்ட் மேட் அப் ஆஃப் ஆட்டம் அயன். இப்போ இரும்புன்றது ஒரு எலமெண்ட், ஏன்னா இரும்பில் என்ன இருக்குது, இரும்பு மட்டும்தான் இருக்கும். இரும்பில் என்ன மட்டும்தான் இருக்கும், இரும்பு மட்டும்தான் இருக்கும். இல்லை வேறு ஏதாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஃபார்ம் ஆஸ் ஏ காம்பவுண்ட். ஒரே ஆட்டம் சேம் ஆட்டமாக இருந்தால் அது எலமெண்ட்டு, டிஃப்ரெண்ட் ஆட்டம் இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் அப்படின்னும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், தே ஆர் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். திஸ் வாட்டர் இஸ் கண்டெயின் டூ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இன் இட், ஒன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அதர் இஸ் ஆக்சிஜன். ஹென்ஸ் வி ரெஃபர் டு வாட்டர் இஸ் ஏ காம்பவுண்ட் அண்ட் இட் ஆஸ் அன் எலமெண்ட். மாலிகுல்ஸ் ஆஃப் த மேட்டர் ஆர் கான்ஸ்டன்ட்லி மூவிங் ஆன் தர் புல்லிங் ஈச் அதர்ஸ். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் எலமெண்ட்டு, எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அயன் அப்படின்னு. வேறு வேறு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாட்டர், வாட்டர்னு சொல்லியிருக்குங்க. வாட்டரோடைய கெமிக்கல் ஃபார்முலா H2O. வாட்டரோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னது, H2O. H-னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஹைட்ரஜன். O-னா ஆக்சிஜன். ஸோ வாட்டரில் என்னென்ன இருக்குது, ஹைட்ரஜனும் இருக்குது ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுனால வாட்டர்ன்றது ஒரு காம்பவுண்ட், வாட்டர்ன்றது என்னது காம்பவுண்ட், அயன்ன்றது அயன் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா உப்பு, உப்புடைய கெமிக்கல் ஃபார்முலா NaCl. அதில் வந்து சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குது, அது ஒரு காம்பவுண்ட். ஸோ ஒரு சில பொருள் சிங்கிளாக இருக்கும், ஒரு சிலது ரெண்டு மூணு பொருள் சேர்ந்த மாதிரி இருக்கும். ரெண்டு மூணு ஆட்டம் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட். ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருந்துச்சு, ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எலமெண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் சாலி லிக்விட் கேஸ். ஸோ இது மூணு ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்கோம், சாலின்னா கெட்டியாக இருக்கும், லிக்விட்னா தண்ணியாக இருக்கும், கேஸ்னா காற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மூணு ஸ்டேட்லேயும் இருக்கிற ஒரே ஒரு பொருள் எது அப்படின்னா நம்மளுடைய வாட்டர் மட்டும்தான். வாட்டர் தான் சாலியில் எப்படி இருக்கும், ஐஸாக இருக்கும், லிக்விடில் வாட்டராக இருக்கும், கேஸில்
வாட்டர் வேப்பராக இருக்கும். ஒரு ஐஸ் கியூப் ட்ரேவில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம், அந்த கொஞ்ச நாள் என்ன ஆகிடுது, ஐஸாக மாறிடும். அந்த ட்ரேவை எடுத்து வெளியில் வச்சு அந்த தண்ணி என்னாகும், அந்த ஐஸு மெல்ட் ஆகி தண்ணியாக மாறிடும். மறுபடியும் அது நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா அது என்னவாக மாறிடும், ஆவியாக மேலே போயிடும். ஸோ மூணு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் எது அப்படின்னா நம்மளுடைய வாட்டர் மட்டும்தான். அதுக்கப்புறம் பாருங்கள், லெட் அஸ் டிஸ்கஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபில் இன் த டேபிள் கிவன் பிலோ டு கெட் த கம்ப்ளீட் ஐடியா டு த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டி, சாலிட் அண்ட் லிக்விட். ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷேப், சாலிடுக்கு ஷேப்பு டெஃபினட் ஷேப், இது சாலிட், இந்த பேனாக இப்படி தான் இருக்கும், இதுக்குன்னு ஒரு ஷேப் என்னது இருக்குது. லிக்விடுக்கு ஷேப் கிடையாது, அது எதில் இருக்கும் அந்த ஷேப்பில் தான் இருக்கும். கேஸுக்கு நோ டெஃபினட் ஷேப், அதுவும் வந்து எதில் இருக்கும், அது சைக்கிள் டியூபாக இருக்கலாம், கார் டயர் டியூபாக இருக்கலாம், இல்லை பலூனாக இருக்கலாம். ஸோ எதுக்குள்ளே இருக்கோ அதுதான் அதோடைய ஷேப்பு, அதுக்குன்னு ஒரு ஷேப்பு கிடையாது. வெயிட்டு, சாலிடுக்கு வெயிட்டே இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. நம்மளுடைய சேர், ஃபர்னிச்சர்ஸு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, வெயிட்டு இருக்குது. லிக்விட், தண்ணிக்கு வெயிட் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வெயிட்டாக இருக்கும், 25 லிட்டர் வாட்டர் கேனு இன்னும் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி கேஸுக்கு வெயிட் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. பலூன் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், சைக்கிள் டியூப் லைட்டாக இருக்கும். இதுவே 4 வீலர்ஸ் டியூபெல்லாம் டயரெல்லாம் எப்படி இருக்கும், ஹெவி வெயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ கேஸுக்கு என்ன இருக்குது, வெயிட்டு இருக்குது. வால்யூம், அது ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணிக்குமா, பண்ணிக்கும். இப்போ நான் இந்த புக்குன்றது சாலிடு, இந்த புக்குக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதுக்கு வால்யூம் இருக்குது. லிக்விடுக்கு வால்யூம் இருக்குது, கேஸுக்கும் வால்யூம் இருக்குது. அடுத்தது பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மாலிகூல்ஸ் க்ளோஸ்லி பேக்டு, லூஸ்லி பேக்டு, வெரி லூஸ்லி பேக்டு. இதில் இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதால தான் இந்த பேனாவை நம்மளால் என்ன பண்ண முடியாது, வளைக்கவோ உடைக்கவோ முடியாது. ஸோ மாலிகூல் க்ளோஸ்லி பேக்டு, லிக்விட் என்ன வரும், லூஸ்லி பேக்டு. அதனால தான் தண்ணி என்னாகும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு நேற்றுக்கே சொன்னோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கேஸு வெரி லூஸ்லி பேக்டு, யார் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கும் கேஸ், காற்றுன்றது எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்க மாலிகுல் ரொம்ப ரொம்ப லூஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அட்ராக்டிவ் போஸ் பிட்வீன் மாலிகுல்ஸ், வெரி கிரேட், மாடரேட், வெரி வீக். உன்னோட ஒன்று மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், டைட்டாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சாலிடுக்கோடைய மாலிகுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். லிக்விடில் மாடரேட்டராக இருக்கும், கேஸுக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், லுக் அட் தி என்டரிஸ் தட் யூ ஹாவ் மேட் ஆர் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சேம் இன் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ். சாலிடுக்கும் லிக்விடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்குமா, இருக்கவே இருக்காது. திஸ் இஸ் ஏ எக்ஸ்ட்ரீம்லி வென் வாட் மேக்ஸ் them unique or different, these are called a properties of matter. The basic properties of matter can be divided into two broad categories. They are physical and chemical properties. Properties என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று physical property, இன்னொன்று chemical property. Physical property, chemical property. Physical properties பாருங்கள், color, shape, mass, volume and density are காம்பனண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு பொருளை வச்சு இது இந்த கலர், இந்த ஷேப், இது வால்யூம், இதோடைய மாஸ் அப்படின்னு பார்த்ததை நம்ம சொல்கிறதுக்கு பேர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பாருங்கள், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆர் தோஸ் தட் கேன் பி ஸ்டடிடு வித்தவுட் சேஞ்சிங் த மேட்டர் அண்டர் ஸ்டடீஸ். இந்த பொருளை எந்த ஒரு சேஞ்சுமே நம்ம பண்ண மாட்டோம், இதை ஜஸ்ட்டு பார்க்குறோம், இது என்ன கலரு, என்ன சைஸு, என்ன ஷேப்பு, என்ன வெயிட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா தான் அதுதான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இதில் எந்த ஒரு மாற்றமும் என்ன பண்ணாது, வரவே வராது. பாருங்கள், இன்னொன்று கொடுத்துருங்க பாருங்கள், ட்ரை திஸ்னு, லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஏ லிட்டில் பீட்டர். Take a piece of paper and try to write down the following details of. ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலர் ஆஃப் த பேப்பர், ஒரு பேப்பரை எடுத்துக்கிறோம், பேப்பர் என்ன கலரு, ஒயிட் கலர். லென்த் ஆஃப் த பேப்பர் ஒரு 10 சென்டிமீட்டர், பிரெத்து ஒரு 0.3 சென்டிமீட்டர். அடுத்தது, நவ் சோக் இட் ஏ கப் ஆஃப் வாட்டர் அண்டு மஸ்ட் இட் வெல். இப்போ என்ன பண்ணணும், அந்த பேப்பரை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைக்கணும், ஊற வச்சு நல்லா என்ன பண்ணணும், பிசைஞ்சிக்கணும். வாட் டு யூ கெட், இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, முதல்ல ஒரு பேப்பர் எடுத்தோம், அதோடைய கலரு பிரத்து எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு என்ன பண்ணோம், ஊற வச்சோம். ஊற வச்சதுக்கப்புறம் அந்த பேப்பர் நம்மளுக்கு கிடச்சிதா, கிடைக்கல. பேப்பர் என்னவோ மாறிச்சு, பேப்பர் பல்பாக மாறிச்சு, அதாவது
கூழாக நம்மளுக்கு மாறிடுச்சு. யூ கேன் ரைட் அபவுட் த கலர் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த பேப்பர் வித்தவுட் டேமேஜிங் இட் அப்பியரன்ஸ் அண்ட் தீஸ் ஆர் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். முதல்ல அந்த பேப்பரை ஒன்றுமே பண்ணாமல் அதோடய லென்த்து பிரெத்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், மெஷர் பண்ணோம். வென் யூ சோக் இட் இன் வாட்டர் யூ ஹாவ் மாடிஃபைட் த அப்பியரன்ஸ் டு ஹாவ் டு எ பேப்பர் பல்ப்ஸ். இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்ச உடனே என்ன ஆகிடுச்சு, பேப்பர் நம்மளுக்கு மாறிடுச்சு, பேப்பர் கூழாக மாறிடுச்சு. திஸ் எஃபெக்ட் ஆஃப் த பேப்பர் டியூ டு வாட்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு சேஞ்ச் என்ன பண்ணும் வரும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு சேஞ்சுமே நம்மளுக்கு என்ன பண்ணாது, வரவே வராது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதோடு நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சுப்போம். இன்றைக்கான ஹோம்ஒர்க்ஸு இந்த டேபிள் கோலத்தை அப்படியே எனக்கு ரைட் பண்ணு, ப்ராப்பர்ட்டி சாலிட் லிக்விட் அண்டு கேஸ் அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு தான் மிஸ் ரைட் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்து அப்படியே ரைட் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து சென்ட் பண்ணுங்கள். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.